வணக்கம். பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது ஒரு பணக்காரனிடம் பணம் இருந்தால் பணக்காரன் பணத்தை பணமாக்கத்தான் நினைப்பான், பணத்தால் பணமாக்க நினைப்பான். அதே பணம் ஒரு ஏழையிடம் இருந்தால் அவன் தான் நினைத்ததை வாங்கி விடுவான், அதற்கு பிறகு திருப்பியும் ஏழையாகவே இருப்பான். உதாரணத்துக்கு ஒரு பணக்காரன் அல்ல ஒரு ஏழை ஆறு ஒரு வீடு வாங்கணும், அப்படி வீடு வாங்கணுமன்றைக்கில் ஏழை உடனே ஒரு வீட்டை வாங்கிட்டு அந்த வீட்டுக்காகவே வருஷம் பூராயே வேலை செய்யணுருப்பான், தன்னுடைய வாழ்க்கை பூராயே வீட்டுக்காக தன்னுடைய டைமை செலவழிப்பான். ஆனால் பணக்காரன் அப்படி செய்ய மாட்டான். பணக்காரன் என்ன செய்வான், வீடை வாங்க மாட்டான், முதல்ல அந்த பணத்தை வச்சு பணம் உழைச்சி அந்த பணத்தால் ஒரு வீடு வாங்குவான். அவனுக்கு வருஷம் பூராயோ இல்லாட்டி வாழ்க்கை பூராயோ அந்த பணத்தை வீட்டுக்காக கட்ட தேவையில்லை, வீட்டுக்காக தன் டைமே ஒதுக்க தேவையில்லை. ஏன்னா பணத்தால் பணம் உழைச்சி வீடு வாங்கிட்டான். ஆனால் ஏழையாகத்தான் இருப்பான், ஏனென்றால் அவன் அந்த வீடு மட்டும்தான் கட்டி முடியறதுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் துளைத்து விடுவான். அதற்காக உங்களை நான் வீடு வாங்க வேண்டாம்னு சொல்லலை. வீடு வாங்கினா வீட்டை இருக்கணும். 24 மனத்தியானத்தில் இன்னி 4 மனத்தியானம் தான் நீங்கள் வீட்டை படிப்பீங்களா இருந்தால் அந்த வீடு உங்களுக்கு தேவையில்லை. அந்த வீட்டால் வர பணத்தை வச்சு நீங்கள் பணம் உழைக்க பாருங்கள், அதுதான் புத்தியளித்தனம். இது பணக்காரட்ட தத்துவம். நன்றி, வணக்கம்.